இரு இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிலே இந்த நாட்களுமாய் கூட இந்த அருமையான நாளிலே இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் மறை உண்மைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன் இந்த நாட்களிலே நாம் தியானிக்கிற கருத்து இயேசு இந்த உலகத்தில் ஊழியம் செய்கின்ற பொழுது அவருக்கென்று ஒரு விருப்பம் இருந்தது அவருக்கென்று ஒரு பிரியம் இருந்தது அவருக்கென்று ஒரு ஆசை இருந்தது அது நமக்குள் நிறைவேறுகிறது நிறைவேற வேண்டும் இயேசுவின் விருப்பத்தை இயேசுவின் பிரியத்தை இயேசுவின் ஆசையை நிறைவேற்றக்கூடிய மகனாய் மகனாய் வாழ வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறான் அவருக்கும் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது ஆவிக்குரிய பிரகாரமாக ஒரு விருப்பம் ஒரு பிரியம் ஒரு ஆசை இருந்தது அதே விருப்பத்தை அதே பிரியத்தை அதே ஆசையை நாம் கொள்ளும்படியாக நாம் கண்டடையும் முடியாக நம் வாழ்வில் நிலை கொள்ளும் முடியாத நம் நாட்களிலே கடவுள் நம் ஒருவரையும் பேசுவில் அடைக்கிறார் ஒன்று பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவுக்குள் இந்த விருப்பம் என்ன விருப்பம் லூகாஸ் நட்சி லூகாஸ் நச்சு பனிரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதில் வாசிக்கிறோம் மண்ணுலையில் தீயை மூட்டவே வந்தேன் மண்ணுலையில் தீயை மூட்டவே வந்தேன் அதை இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் மண்ணுலையில் அக்னியை மூட்ட வந்தேன் மண்ணுலையில் தீயை மூட்டவே வந்தேன் அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் அவருக்கு ஒரு விருப்பம் இந்த மனு குளத்தில் தீயை மூட்டணும் அக்னியை மூட்டணும் நெருப்பை மூட்டணும் வெடிச்சமாக மாற்றணும் ஏனென்றால் நம் தந்தையின் சுவாபம் வெளிச்சமாய் தீயாய் அக்கினியாய் இருக்கிறது அவரை குறித்து வாசிக்கின்ற பொழுது ஒன்று திமுத்தி ஆறாம் அதிகாரம் பதினாறில் வாசிக்கிறோம் அவர் யாரும் சாகாமை உடையவரும் சாகாமை உடையவரும் யாரும் அணுக முடியாத ஒளியிலே வெளிச்சத்திலே அக்கினியிலே வாசமாய் இருக்கிறவராக இருக்கிறார் அவர் அக்கினிமயமான கடவுள் ஆகவே மோசைக்கு தன்னை வெளிப்படுத்துகின்ற பொழுது அவர் முச்சடியிலே அக்கினியாய் வெளிப்படுத்தப்பட்டான் இயேசு கிறிஸ்துவை குறித்து வாசிக்கிறோம் யோவா நர்ச்சுதி எட்டாம் அதிகாரம் பன்னிரெண்டில் ஏசு பெருமான் சொல்கிறான் என்ன இதோ நானே உலகின் ஒளி நானே உலகின் வெளிச்சம் என்னை பின் செல்பவன் இருளி நடவான் தன்னை அவர் ஒளி என தன்னை வெளிச்சம் என தன்னை அக்னி என அவர் சொல்வதை பார்க்கிறான் மட்டுமல்ல ஒரு இடத்தில் மத்தையை நச்சுதி பதினேழாம் அதிகாரம் பதினேழாம் அதிகாரம் ஒன்றில் வாசகிறோம் ஆறு நாட்களுக்கு பின் ஓய்வு நாளிலே தபோர் மலையிலே அவர் ஜெபவிலையில் உருமாற்றம் அடைவதே தோற்ற மாற்றம் அடைவதே வெளிச்சமாய் அக்னியாய் மாறுவதை பார்க்கிறோம் பரிசுத்த ஆவியனையை குறித்து வாசிக்கிறோம் உங்களுக்கும் எனக்கும் வெந்தே கோஸ்தன் நாட்களில் வழங்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் தூய ஆவியானவர் திருத்துதர்ப்பணி இரண்டாம் அதிகாரம் மூன்றில் வாசிக்கிறோம் அவர் பிளவுண்ட அக்னி நாக்குகளாக அப்போசலர் மீதும் அன்னையின் மீதும் பெண்களின் மீதும் இறையினார் என்று சொல்லி வாசிக்கிறோம் இது இயேசு கிறிஸ்துக்கு பிரியமான தந்தையினுடைய சுவாபம் இயேசினுடைய சுவாபம் ஆவியினுடைய சுவாபம் எப்படிப்பட்டதா இருக்குது சாயல் எப்படிப்பட்டதா இருக்குது நெருப்புமயமாய் அக்னி மயமாய் ஒளிமயமாய் வெளிச்சமாய் இருப்பது போல நீங்கள் நானும் அக்னி மயமாய் இருக்க வேண்டும் என்று கடல் விரும்புகிறார் ஆகவே தான் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்கிற நாட்டிலேயே சொன்னா இதோ இதோ தன்னுடைய அந்த சாயலை இந்த மனு மனுக்குளத்தில் வாழக்கூடிய பிள்ளைகளுக்கு கொடுக்க கடவுள் திருவிழா போட்டினார் ஆகவே சொன்னார் இந்த மண்ணுலையில் தீயை மூட்டவே வந்தேன் இந்த மண்ணுலகில் அக்னியை மூட்டவே வந்தேன் அதை இப்பொழுதே மறித்த பிறகு இயேசு வாக்கு கொடுத்த தந்தை வாக்கு கொடுத்த பர்சுத்தாவியை பெந்தக்கோச நாட்களை கொடுக்க போகிறார் ஆனால் அவருக்கு ஒரு ஆசை அதை இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் இறை இயேசு கிறிஸ்துக்கள் பிரியமான விசுவாசன் வழியாக அந்த அக்னியை நாம் பெற்றுக்கொள்கிறோம் மத்திய நட்சி மூன்றாம் அதிகாரம் பதினொன்னில் வாசிக்கிறோம் அங்கே சொல்லப்படுகிறது நானும் உங்களுக்கு திருமுழுக்கு எவ்வளோன்னு சொல்றேன் நானும் உங்களுக்கு நீரினால் ஞானஸ்தானம் கொடுப்பேன் எனக்கு பின்னாடி ஒருத்தர் வருவார் அவர் உங்களுக்கு அக்கினினால் திருமுழுக்கு கொடுப்பார் ஆம் பிரியமானவர்களே பெந்த கொஸ்தன் நாட்களே பொழியப்பட்ட அக்னிமயமான ஆவியனை குறித்து அவரை சொல்லுகிறார் இது இயேசு கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே நிலை வரமுள்ள ஆவியானவர் நிலை வரமற்ற ஆவியானவர் இருக்கிறார் பெந்த கொஸ்தின் நாட்களுக்கு முன்பதாக வழங்கப்பட்ட எல்லாமே நிலை வரமற்ற ஆவியானவர் ஆனால் பெந்த கொஸ்தன் நாட்களே விஸ்வாச வழியாக பெற்றுக்கொண்ட ஆவியன் நம்மிடத்தில் அவர் விலகி போவதில்லை அவர் நிலைவரமான ஆவியானவர் அக்னிமயமான ஆவியானவர் அன்புமயமான ஆவியனர் அனல் மயமான ஆவியானவர் அவர் அக்கணிமயமா இருக்கிறபடி நான் அவர் வெளிச்சமாயிருக்கிற அப்படின்னா அவர் ஒளியாக இருக்கிற அப்படின்னால் தான் பவுருடைய சொல்கிறார் ஒன்று திசு ஐந்தாம் அதிகாரம் பத்தொம்பதில் கடவுளுடைய ஆவி தேவனுடைய ஆவி அணைத்து விடாதீர்கள் ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினொன்னில் வாசிக்கிறோம் ஆவிலே நீங்கள் அனலாய் இருங்கள் கிறிஸ்துக்கள் புரியமா இல்லை கடவுள் மீது நீங்களும் நானும் விசுவாசம் கொள்ளுகின்ற பொழுது கடவுள் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ளுகின்ற பொழுது இந்த அக்னிமயமான ஆவியானவை நாம் பெற்றுக்கொள்கிறோம் கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் பதினான்கில் வாசிக்கிறோம் அங்கே சொல்லப்படுகிறது இதோ ஆபரக வழியாக கொடுக்கப்பட்ட ஆசுவாத்தை கிறிஸ்தின் வழியாய் பெற்றுக்கொள்ள வாக்களிக்கப்பட்ட பரிசுத்தாவை நாம் விசுவாச வழியாக நம்பிக்கையின் வழியாய் பெற்றுக்கொண்டோம் கடவுள் மீது நாம் வைக்கிற நம்பிக்கை கடவுள் மீது நாம் வைக்கிற விசுவாசம் அந்த விசுவாசம் வல்லமை என்ன செய்கிறது அக்னிமயமான ஆவியானவரை பெற்றுத்தருகிறது இந்த அக்னிமயமான விந்த கொஸ்தை அனுபவித்தி தருகிற வரங்களை கனிகளை கொடைகளை கொடுக்கிற நிறை வாழ்வை நோக்கி நிறை உண்மை நோக்கி வெள்ளுத்துக்கிற பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்வதே தான் தீயை மூட்ட வந்தேன் அக்னியை மூட்ட வந்தேன் அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்னார் உங்களுக்கும் எனக்கும் கடவுள் மீது நம்பிக்கை விசுவாசம் இருக்கின்ற பொழுது அந்த அனுபவம் நமக்குள் நிறைவேறும் இரண்டாவது பிரியமானவர்களை அவர் சொல்கிற வார்த்தை அவருக்கு ஒரு பிரியம் இருந்தது அவருக்கு ஒரு பிரியம் அது என்ன பிரியம் அதே லூகாஸ் செரி அதே லூகாசன செறி பன்னிரெண்டாம் அதிகாரம் ஐம்பதில் வாசிக்கிறோம் இதோ இதோ நான் பெற வேண்டிய திருமுழுக்கு ஒன்று உண்டு என்ன சொல்றாரு நான் பெற வேண்டிய திருமுழுக்கு ஒன்று உண்டு அதை பெற நான் எவ்வளவோ பிரியமாய் ஆவலாய் ஏக்கமாய் இருக்கிறேன் சொல்கிறான் நான் பெற வேண்டிய திருமுழுக்கு ஒன்று உண்டு நான் பெற வேண்டிய திருமுழுக்கு ஒன்று உண்டு அந்த திருமுழுக்கை பெறுவதிலே நான் இருக்கிறேன் நான் பிரியமாயிருக்கிறேன் நான் இருக்கேன் என்று சொல்கிறார் பிரியமில்ல என்ன திருமுழுக்கு கல்வாரி திருமுழுக்கு மத்தையின்றிச்சரி மூன்றாம் அதிகாரம் பதினொன்றில் வாசிப்பது போல அங்கே என்ன காரியம் நடக்கிறது அங்கே திருமுழுக்கியவான் அவ தண்ணீரால் ஞானஸ்தானம் கொடுக்கின்ற பொழுது மக்களை பார்த்து சொல்கிறார் நானோ உங்களுக்கு நீரினால் திருமுழுக்கு கொடுக்கிறேன் எனக்கு பின் ஒருவர் வருகிறார் அப்படி மிதி அழியுமாறே கூட அவழ்கேட்டவன் அவர் உங்களுக்கு நெருப்பினாலும் ஆவினாலும் திருமுழுக்கு கொடுப்பார் ஏசு கிறிஸ்து வந்த பிறகு அவர் என்ன சொல்கிறார் இதோ நான் பெற வேண்டிய திருமுழுக்கு ஒன்று இருக்கிறார் திருமுழுக்கிலே ஏகப்பட்ட திருமுழுக்கு இருக்கிறார் தண்ணீரில் ஆரம்பிக்கிற திருமுழுக்கு ரத்தத்திலே முடிக்கிறது அப்படின்னாலே ஆம் இதை கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துக்கள் பிரியுமாறு நீரினால் திருமுழுக்கு பெறுகிறோம் ஆவினால் திருமுழுக்கு பெறுகிறோம் அக்களினால் திருமுழுக்கு பெறுகிறோம் அன்பினால் திருமுழுக்கு பெறுகிறோம் வார்த்தையினால் திருமுழுக்கு பெறுகிறோம் இரத்தத்தினால் திருமுழுக்கு பெறுகிறோம் அக்களிப்பின் தைலத்தினால் திருமுழுக்கு பெறுகிறோம் இங்கே இயேசு சொல்லிய இயேசு விரும்பிய இயேசு ஆசைப்பட்ட இயேசு இயக்கம் கொண்ட திருமுழுக்கு கல்வாரி திருமுழுக்கு ஏனெனில் அந்த கல்வாரி திருமுழுக்கை பெறுகின்ற பொழுதுதான் மனுக்குளம் மீட்படையும் கல்வாரியிலே தான் பட்ட பாடுகளிலே தான் பட்ட வேதனைகளிலே குத்துயிரும் குளையுமாய் ஆணி அடிக்கப்பட்டு சிறுவிலே தொங்கப்பட்டு இயேசு கிறிஸ்து தலையிலிருந்து வழிகிற தன் சொந்த இரத்தத்தினால் தன்னை அபிஷேகம் செய்தான் தன்னுடைய சொந்த இரத்தத்தினால் அவர் அபிஷேகம் செய்யப்பட்டார் அதுதான் திருமுழுக்கு தலையின் வழியாக நீ இறம்பி அது உடல் உழவு செலுகின்ற பொழுது அது திருமுழுக்காய் அனேட்டிங்காய் அபிஷேகமாய் அருள் புலிவாய் இருக்கிறது இயேசு கிறிசு தலையிலிருந்து வழியின இரத்தத்தினால் தன்னைத்தானே அபிஷேகம் செய்து கொண்டார் தன்னைத்தானே அபிஷேகம் செய்யப்படுத்தப்பட்டார் இதை ஏசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான்ல அந்த திருமுழுக்கை பெற ஆண்டவர் விரும்புகிறார் அதே போல கிறிஸ்து கிறிசு பெற்ற அந்த திருமுழுக்கை நீங்களான பெற வேண்டும் சிறுவில் அறியப்பட வேண்டுமா ஆணி அடிக்கப்பட வேணுமா அந்த கொடூர சாவுக்கு கை கையளிக்க கடல் விரும்பவில்லை மாறாக நமக்கு கொடுக்கப்பட்ட சிலுவையை சுமந்து கொண்டு நாம் ஆண்டு பின் செல்ல வேண்டும் லூக்காஸ் லட்சியை ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றில் வாசிக்கிறோம் ஒருவன் என்னை பின்செல்ல விரும்பினால் ஒருவன் என் பினிசெல்ல விரும்பினால் தன்னையே மறுத்து தன் சிறுவையை சுமந்து கொண்டு என்னை செல்லட்டும் யாரெல்லாம் தன்னையே மறுத்து தன் சிறுவையை சுமந்து கொண்டு சுயத்தை வெறுத்து கடவுளை பின் செல்கிறார்களோ என்ன நடந்தாலும் ஒன்று தசோ ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டில் வாசிப்பது போல என்ன நடந்தாலும் யாரெல்லாம் கடவுளுக்கு நன்றி செலுத்தார்களோ அவர்கள் சிலுவை சுமப்பவர்கள் அவர்கள் கல்வாரின் திருமுழுக்கில் பங்கு பெறுகிறார்கள் இரண்டாவது புரியமா இரண்டு குருந்தியர் நான்காவது யாரும் பத்தியில் பருடியா சொல்லுவார் நாங்கள் ஏசு கிறிஸ்தின் வாழ்வு எங்கள் உடலில் வெளிப்படும்படி செல்லும் இடமெல்லாம் செல்லுமிடமெல்லாம் நாங்கள் அவருடைய மரணத்தை சுமந்து செல்கிறோம் மத்திய நச்சு ஐந்தாம் அதிகாரம் பதினொன்றில் வாசிக்கின்ற பொழுது பிறர் வசை கூறி துன்புறுத்தி இல்லாதது பொல்லாதது சொல்லுகின்ற பொழுது நீங்கள் மகிழ்ந்து கழிக்குறுங்கள் வானகத்தில் உங்கள் கைமாறு மிகுதியாகும் இறை இயேசு கிறிஸ்துக்கள் பிரியமானது இப்படியாக கிறிஸ்துவுக்காக இயேசுவுக்காக பாடுகள் படுகின்ற பொழுது துன்பங்கள் படுகின்ற பொழுது துன்பங்கள் வழியில் செல்லுகின்ற பொழுது நீங்கள் நானும் கல்வாரி திருமுழுக்கை பெறுகிறோம் கடைசியாக இயேசுக்கு ஒரு ஆசை இருந்து என்ன ஆசை லூகாஸ் நர்ச்சிரி இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினைந்தில் வாசிக்கிறோம் பாடுகள் படுவதற்கு முன்பதாக நான் இந்த பாஸ்கா உணவை உண்பதற்கு ஆசை மேல் ஆசையாக இருக்கிறேன் பாடுகள் படுவதற்கு முன்பதாக இந்த பாஸ்கா உணவை உண்பதிலே நான் ஆசை மேல் ஆசையாக இருக்கிறேன் இரு இயேசு கிறிஸ்துவுக்குள் புரிய அந்த ரா போஜன உணவு அந்த ரா உணவு அதை உண்பதிலே இயேசு கிறிஸ்து புதிய பாஸ்கா உணவாகிய தன் சரீரத்தை தன் இரத்தத்தை என் சீழலுக்கு கொடுத்தாரே அந்த உணவை உண்பதிலே அவர் ஆசை மேல் இருந்தான் இது இயேசு கிறிஸ்துக்கள் பிரியமானர்களே அந்த பாஸ்கா உணவை நாமும் ஆசை மேல் ஆசையாய் உள்ள வேண்டும் ஆசை மேல் ஆசையாய் உண்ண வேண்டும் ஆசை மேல் என்றால் ஆசைப்பட்டு உண்ணுவதில் தகுதியோடு உட்கொள்ள வேண்டும் இது ஒன்றுக்கு வந்து பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டில் வாசிக்கிறோம் இது இயேசுவின் உடல் என்றும் ஏசியின் ரத்தம் என்றும் ஆய்ந்து அறிந்து உண்ண வேண்டும் நாம் ஏசியின் உடல் என்று ஆய்ந்து அறியாதபடி ஏசியின் ரத்தம் என்று ஆய்ந்து அறியாதபடி தகுதியற்ற முறையில் நாம் ஏசியுடைய திருவிருந்தில் பங்கு பெற்ற முடிச்சனர் அவர்கள் ஏசியின் உடலுக்கும் ரத்தத்துக்கும் விதாய் குற்றம் புரிகிறார்கள் மற்ற நடிச்சுதி பனிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டில் வாசிப்பது போல அது மனிதகுமாரனுக்கு எதிரான பாவமாக இருக்கிறது இது இயேசு கிறிஸ்துக்கள் பிரியமாடலே மட்டுமல்ல தகுதியற்ற நிலையில் தகுதியற்ற நிலையில் நீங்களான திருவந்தில் பங்கு பங்கு பெறுவோம் என்று சொன்னால் பிரியமாடலே அவர்களுக்கு ஒன்று குருந்தியர் பதினொன்று எட்டில் வாசிப்பது போல நரக தண்டனைக்கு ஆளாகிறார்கள் பலவீனம் வருகிறது நோய் வருகிறது திடீர் மரணம் வருகிறது சொல்லி பவுலுடையார் எச்சரிக்கிறார் இறை இயேசு கிறிஸ்துக்குப் ஆசையாய் இயேசு கிறிஸ்து அந்த உணவை ஒன்பது இருந்தார் அந்த ஆசையாய் ஒன்பது என்பது தகுதியோடு உண்ண வேண்டும் அதை தான் திருச்சபை உங்களுக்கு எனக்கும் ஒரு தகுதியான திருப்பளியை ஒரு தெய்வீக திருப்பளியை கொடுத்திருக்கிறது அந்த தெய்வீக திருப்பலியில் பாவ மன்னிப்பு வழிபாட்டில் பாவ மன்னிப்பு நிச்சயத்தையும் இயேசு நாள் கழு ஏசு கழுவப்பட்டு பாவ மன்னிப்பு நிச்சயத்தையும் வார்த்தை வழிபாட்டில் பரிசுத்தையும் அடைந்து காணிக்கை போனிலே நம்மையை அப்பரசத்துடன் காணிக்கையாக்கி தாழ்ச்சியோடு ஆண்டவரே தேவரே நீரி இல்லத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை சொல்லும் என் ஆன்மா குணமடைய என்று தம்மை தாழ்த்தி இயேசு கிறிஸ்தின் உடனே ரத்தத்தை உட்கொள்ளுகின்ற பொழுது அவர்கள் யாராயிருக்கிறார்கள் இயேசுனுடைய உடலையும் இரத்தத்தையும் உண்பதில் ஆசை மேல் ஆசையாக இருக்கிறார்கள் இறை இயேசு கிறிஸ்துவுக்குள் புரிய இவ்விதமாய் வாழும்படியாக கடவுள் இந்த நாட்களிலே நாம் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைக்கிறார் பிரைஸ் அலாட் இறை இயேசு கிறிஸ்துக்கள் பிரியமாறலே இயேசுவுக்கு ஒரு பிரியம் இருந்தது இயேசுவுக்கு ஒரு விருப்பம் இருந்தது இயேசுக்கு ஒரு ஆசை இருந்தது அந்த இயேசுவின் விருப்பத்தை இயேசுவின் பிரியத்தை இயேசுவின் ஆசையை நமதாக்கிக் கொண்டு அது வாழ்க்கையை நிறைவேற்றி ஆண்டுடைய திருநாமத்தை இந்த பூமியிலே மகிமைப்படுத்துவோம் ஆமேன்